இந்த ஸ்பைடர்மேன் ஹூடி வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணேன். குஷனும் கிரே கலர்ல வாங்கி வச்சிருப்பியாப்பா நீ. இது ஏதோ இதுவும் ஜெகின் தான். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, முன்னு பின்னது கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இது, ஆலையே காண சவுண்ட் வருதுன்னு பாக்குறீங்களா? பிஜிஎம் போடுங்க, வர டான் டடடா டான் டடடா டான் டட டடா. என்னடா இது, சின்ன குழந்தைங்க மாதிரி வந்து ஸ்பைடர்மேன் ஹூடி எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த ஸ்பைடர்மேன் ஹூடி வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணேன், இப்பதான் ஸ்டிச் பண்ணி முடிச்சேன். இந்த ஹூடி நல்லா இருக்கா? இங்கே இருக்கு. சின்ன வயசில் பண்ணாத அட்ராசிட்டிஸ்னால் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்பைடர்மேன் ஹூடி ஜாக்கெட். இது யாருதுன்னா ஆரிஷியோட அண்ணன் கவினோடது. கவினுக்காக நான் ஸ்டிச் பண்ணது. இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தேன் இந்த ஜாக்கெட்டை. சரி, எனக்கே வந்து ஐயோ இது நானாக ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா வந்து ஹூடி நான் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணது கிடையாது. சாரி கவின், என்னை திட்டாத, நான் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சும்மா தான் போட்டேன். ஓகேவா? ஆரிஷிக்கு வந்து ட்ரெஸ் ஃபேப்ரிக் வாங்க போகணும்ல, அப்போ வந்து கவின் வந்து குடுகுன்னு போயிட்டு, அவனுக்கு வந்து ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்குமா, ஸ்பைடர்மேன் கிரேஸ் அவன், குடுகுன்னு ஓடி போயிட்டு இந்த ஸ்பைடர்மேன் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டான். எனக்கு வந்து இதில் வந்து ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடடே என்னடா இது புது இதுவாக இருக்குது, ஐட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் காஸ்டியூமாக ஸ்டிச் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு வேணா ஒரு டிஷர்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வந்து இந்த ஃபேப்ரிக் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கல. ஸோ கொஞ்சம் ஸ்டிச்சபிளாக இருந்தால் டிஷர்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அடம்பிடிச்சு அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு எடுத்துகிட்டே வந்துட்டான். அது எங்கேருந்தோ போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டான் அந்த மெட்டீரியலை. அப்படியே குட்டி போட்டேன் பூனை மாதிரி, அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்து பேஸ்கெட்டில் வச்சுட்டான். சரி, அவங்க அம்மா அப்பா கூட வந்து பரவாயில்ல அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான், எதனா ஒன்று முடிஞ்ச வரைக்கும் எதனா ஸ்டிச் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், எப்படிடா இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். யோசிச்சுட்டு சரி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்கை முடிச்சிடலாம், ஃப்ராக் தான் மெயின் பர்த்டே கேர்ளுக்கு, அதனால் ஃப்ராக்கை முடிச்சுட்டு நேற்று கொடுத்து அமிச்சிட்டேன். ஆக்சுவலி ஃப்ராக் எப்போவும் முடிச்சது, அது கொஞ்சம் கொஞ்சம் அதில் எது பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிவிட்டு நேற்றுல ஒரு முந்தா நேற்று கொடுத்து அமிச்சேன். இன்றைக்கி வந்து பர்த்டே அந்த பாப்பாக்கு, இன்றைக்கி பர்த்டே. ஸோ கவினுக்கும் வந்து இன்றைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியல. டெய்லி வீடியோஸ் போட்டுருக்கேல்ல, அதனால் என்னால் ஸ்டிச் பண்ண முடியல, அந்தளவுக்கு உட்கார முடியல, கொஞ்சம் லாங் கேப் ஆகிடுச்சு. பிளான் பண்ணிவிட்டு சரி அவங்ககிட்ட கேட்டேன், நான் ஹூடி மாதிரி பண்ணித்தரவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க அந்த எதுனா ஒன்று பண்ணித்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ளூ கலரும் இன்னொன்று வந்து ரெட் கலரும் அப்படி தான் வைக்கிறத மாதிரி நான் பிளான் பண்ணேன். பட் வந்து கடைசியாக கவின் வந்து ரெண்டு கையும் எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லித்தான் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் ப்ளூ கலர் வச்சுட்டு, நான் வந்து இங்கே பேச்சஸ்லாம் போடலான்னு இருந்தேன், ப்ளூ கலரில் வச்சு கொஞ்சம் டிசைனாக பேட்ச்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அப்புறம் இல்லை ப்ளூ தான் வேணும் அப்படின்னு சொன்னோடனே கை ஃபுல்லாக ப்ளூ தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ப்ளூ வந்து கையில் வச்சாச்சு. இது வந்து இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் வந்து போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வந்து அப்போது எடுத்தது வந்து ஆருஷி அப்போ ஃபஸ்ட் டைம் போய் ஷாப்பிங் பண்ணும்போது எடுத்தது வந்து இந்த சாட்டின் கிளாத் தான் எடுத்தோம். ஸோ இந்த சாட்டின் கிளாத் வந்து இந்த இதில் வச்சா நல்லா இருக்காது, டிஷர்ட்க்கு ஜாக்கெட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்காது சாட்டின். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி மெட்டீரியல் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ வந்து இந்த ஸ்பைடர்மேன் போட்ட இந்த மெட்டீரியல் இருந்துச்சு. சரி, இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இது நேற்று தான் வந்து கட் பண்ணேன். எல்லாமே வீடியோ பிடிச்சிருக்கேன், கட் பண்ணது ஸ்டிச் பண்ணது எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், போஸ்ட் பண்ணி விடுறேன். 4 மணி நேரம் வீடியோ எடுத்திருக்கேன், ஏன்னா 4 மணி நேரம் ஆச்சு இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து உட்காந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து 4 மணி, காலையில் 9 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து என்னோடய ரெஸ்ட் டைம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு 3 மணிக்கு கரெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு போய் இதை கொடுக்கணும். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஆர்ஷி பர்த்டேக்காக கூப்பிட்டுருக்காங்க அவங்க வீட்டில். ஸோ அப்போ தான் எடுத்துகிட்டு போய் இதை கொடுக்கணும். ஓப்பன் ஜிப் ஜாக்கெட் இது, இந்த ஜிப்பு வந்து தனியாகவே கழட்டிக்கலாம். அப்புறமா வந்து உள்ளே சாட்டின் இது வச்சு ஒரு ஹூடி கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள் ஒரு ஹூடி. அப்புறம் வந்து இதில் வந்து 2 ஸ்லீவ், அன்றைக்கி எலாஸ்டிக் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, ஒரு சின்னதாக அந்த எலாஸ்டிக் இதுலேயும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த கொஞ்சம் ப்ராடாக எலாஸ்டிக் வந்து இந்த கீழே வச்சுருக்கேன், கீழே இடுப்பு கிட்ட வந்து கொஞ்சம் ப்ராடான எலாஸ்டிக் வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ண வீடியோவில் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ அது வேணும்னா நீங்கள் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுறது பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனாலேயுமே எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணதெல்லாம் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் போகவே மாட்டேங்குது. சரி, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போனா ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ண போகிறேன், அப்போ வந்து வீடியோ பிடிச்சி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்ல. அதனால் எந்த அளவுக்கு என்னால் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பேக் சைடு இந்த ஹூடியோட.
இது வந்து ஃப்ரண்ட் சைடு. என்னால் ஜிப்பு தான் போட முடியல, ஏன்னா வந்து அது சின்ன பையன், 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் கவின்க்கு, சின்ன பையன். ஸோ என் சைஸுக்கெலாம் இது செட் ஆகாது இந்த ஜாக்கெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து கொஞ்சம் பெருசாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கவின்காக. ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள், பின்னாடி ஹூடி. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைட், ஐயோ பார்த்தா திட்ட போகிறா கவின்னு. எப்படியோ பார்ப்பேன் இந்த வீடியோவை, பார்த்தா கண்டிப்பாக திட்டி இருக்கு மனசுக்குள்ளே. வெளியில் திட்டலைன்னா கூட மனசுலையே திட்டிடுவான். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டிச் பண்ணேன்னா அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு, ஐயோ இவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் வந்து கண்டிப்பாக எக்ஸைட்டட் ஆவான்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு. அவனும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான் இந்த மாதிரி வந்திருக்கோன்னு. சந்திரவே நம்ப மாட்டார் நீ தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து வீடியோவே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாரும் கேட்குறீங்க ஏன்னா ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கீங்களா சொல்லிட்டு. நான்லாம் வந்து ஃபேஷன் டிசைனிங்லாம் படிக்கல. என்னோட ஸ்டிச்சிங் ஜேர்னியை வந்து நான் ஒரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் அந்த ஸ்டோரியை, ஓகேவா? ஒரு சின்ன ஸ்டோரி தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன் அதை. இது வந்து தனியாக ஷர்ட் மாதிரி கூட போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து உள்ளே ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் ஜிப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே இருக்கலாம், நல்லாயிருக்கும் எப்படி போட்டால் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளாத் தான், லைனிங் கூட எதுவும் போடலை, சிங்கிள் கிளாத்தாக தான் இருக்குது. அந்த சிங்கிள் கிளாத்தே நல்லா தடிசாக இருக்குது. ஸோ நான் நினச்சேன் சிங்கிள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணது அந்தளவுக்கு நல்லாயிருக்குமான்னு தெரியல ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் சூப்பராகவே இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து இதை நான் போய் கொடுக்க போகிறேன், பார்ட்டி மாதிரி வைக்கல, சும்மா ஒரு 2-3 பேரை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஈவினிங் வீடியோ அங்கே பிடிப்பேன், பட் வந்து அந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். நாளைக்கு வீடியோவில் கவின் இதை இந்த ஜாக்கெட்டாக போட்டிருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி குஷன் இருக்குது பாருங்கள், அந்த குஷனை வந்து இப்போவே நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ரிட்டர்ன் போக போகுது, ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்ட். இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த குஷன் தான் நான் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல எனக்கு வந்து கலர்ஃபுல்லான குஷன்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினச்ச மாதிரியே கலர்ஃபுல்லான குஷன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வச்சிடுறேன் நான் இதை. ஃபஸ்ட்டு வெயிட்டு தாங்க முடியல, பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குல்ல கலர் கலராக பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இந்த குஷன் வாங்கிட்டு வந்தோம் நேத்தா முந்தா நேத்து நேற்று நைட்டு ஆமாம் நேற்று நேற்று நைட்டில் முந்தா நேற்று நைட்டு தான் வந்து இதை வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இது எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்க்வீஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அந்த குஷனோட இந்த குஷன் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்து $35, ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $50 ஒன்று. ஸோ நாங்கள் வாங்கினப்போ $35 இருந்துச்சு. அது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெல்வெட்டு கிளாத்து, மேலே உள்ள வந்து குஷன் அந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வர்த்தான பஞ்சுலாம் இருக்காது. பட் தெரியல இன்னும் இருந்தாலும், பட் இவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சோஃபாவில் உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன், சோஃபாவில் உட்காரும் போது இந்த மாதிரி குஷன் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஃபீல் குட் குஷனாக இருக்கணும், ஓகேவா? இது தொடுறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ ஸ்க்வீஸியாக இருக்குது. இப்போது யாரா வராங்க வீட்டுக்கு, இல்லை நாங்கள் தான் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போது எதுனா ஒன்று சாஃப்டாக ஒரு பொருள் சாஃப்டான ஒரு இது இருந்தால் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கலர்ஃபுல்லாக பிரைட்டான கலர் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ நான் நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு, அதுவும் முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணது கிடையாது, இதெல்லாம் வந்து அது ஃபேப்ரிக்கே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண ஃபேப்ரிக் தான். ஸோ மேபி அதனால் கூட வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கலாம். இது வந்து வெல்வெட் கிளாத், இது வெல்வெட் கிளாத்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது, வச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்து இருக்கலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். பச்சை மஞ்சள் செகப்பு, இது என்ன கலர் தெரியலையே, இது என்ன கலர், இது ஒரு ப்ளூ, அது ஒரு நேவி ப்ளூ, இது மயில் பச்சை தானே, மயில் பச்சை தானே சொல்லுவோம், தெரியல என்னன்னு. என்னவோ ஒரு ப்ளூ ஹேண்ட் பிளீட்டட் வெல்வெட் அப்படின்னு போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. இப்போ அந்த சைடு பாருங்களேன், அதை வச்சுருக்கேல்ல, அது எப்படி இருக்குது, இது கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்குது. எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் சந்துருக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதில் என்ன ட்ராபேக், இது ஆக்சுவலி வச்சுருந்துருப்பேன், இதையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் என்ன ட்ராபேக்னா, இதில் வந்து அந்த கோணிப்பை இருக்கும்ல, கோணிப்பையில் அந்த ஒரு மாதிரி வரும்ல, அது எப்படி சொல்கிறது, கோணிப்பையில் அப்படியே டென்ட் மாதிரி ஒரு மாதிரி நூல் நூலாக வரும்ல, அந்த மாதிரி நூல் நூலாக வருது இதில். அதுதான் எனக்கு பிடிக்காத ஒன்று. இப்போ நான் இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஒட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்க டிண்ட்டை வந்து ட்ரெஸ்லாம் ஒட்டிக்கும், ட்ரெஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து இதில் அந்த
டிண்ட் அதிகமாக இருக்குது, அந்த நூல் நூலாக வர்றது அதிகமாக இருக்குது. ஸோ இது வாஷ் பண்ணால் எந்த அளவுக்கு சரியாக வரும்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போவே அதில் வந்து ஒட்டியிருக்கு, நிறைய வந்து பூச்சி பூச்சியாக ஒட்டியிருக்கு. இதுக்கப்புறமா வந்து அது லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, பூச்சி பூச்சியாக ஒட்டியிருக்கு. பட் ஸ்டார்டிங்கில் நான் இது ஓகேன்னு தான் நினச்சேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புசு புசுன்னு நல்லாயிருக்கு, பட் பின்னாடி அந்த மாதிரி கொடுக்கல. இந்த குஷன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குது, பில்லோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. நான்லாம் இங்கே உட்காந்துன்னா இதை எடுத்து தலைக்கிட்ட வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி, ஸோ தூங்கியே செஞ்சுருக்கேன் இதுக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃப்யூச்சரில் நம்ம வாஷ் பண்ணால் கூட அந்தளவுக்கு வந்து சரியாக வராது. ஸோ அதனால் ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஷனை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு டவுட்டாகவே வாங்கியிருக்கோம், இன்னும் கூட அது கன்ஃபார்ம் கிடையாது இந்த குஷனை நாங்கள் வச்சுருப்போம்னு சொல்லிட்டு, அந்த கலர்ஃபுல்லான குஷனை. இந்த குஷன் வந்து டேக்லாம் நாங்கள் எடுத்து தூக்கி விசிறி அடித்தாச்சு, அதுவும் நான் வச்சுருந்தேன். அந்த சந்துரு தான் வந்து கட் பண்ணி இந்த டேக்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறது சந்துரு தான். ஸோ விசிறி அடித்தாச்சு வந்து ரெண்டு நாளில், ஓகேவா? வாங்கிட்டு வந்ததும் சந்துரு தான். ஸோ அதனால் வந்து டேக் இல்லாததால் அவங்க மாற்றுவாங்களா இல்லையான்னு தெரியல, அதுவும் குஷனெல்லாம் வந்து மாற்றுவாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால் எல்லாமே பில் இருக்குது, இந்த பில்லும் இருக்குது, அந்த குஷன் பில்லும் இருக்குது. சப்போஸ் இது மாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா அது வாங்கும்போது நாங்கள் கேட்டுட்டு தான் வந்தோம். ஸோ ரிட்டர்ன் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் டேக்கோடு வச்சுருக்கேன். எல்லா குஷன்லேயும் டேக் இருக்குது, பில் இருக்குது. ஸோ சப்போஸ் இதை மாற்றலைன்னா நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுக்கு அவ்வளோ நிறைய, என்ன தான் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னா கூட நம்ம அதை வந்து எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. நம்ம இருக்கிறது ரெண்டு பேர் தான், நிறைய பேர் கூட கிடையாது. இத்தனை குஷனை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. இன்னொன்று என்னென்னா, ஆக்சுவலி மூணு குஷன் வாங்கினா போதும் அப்படின்னு சொன்னேன் அந்த குஷன் வாங்கும்போது. ஆனால் சந்துரு வந்து அடம் பிடிச்சி நாலு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி நாலு இருக்கணும் அப்படின்னு. இந்த குஷன் என்னாச்சுன்னா, நான் நாலு எடுக்கணும்னு இருந்தேன். இந்த அஞ்சு கலரும் ரொம்ப பிரைட்டான கலராக இருந்துச்சு. எனக்கு வந்து இதில் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ண தோணலை. ஸோ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், எதனா ஒன்று எடுத்து வச்சுட்டு நாலு மட்டும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் வச்சுட்டாங்க. பட் வந்து என்னால் எதுவுமே வைக்க முடியல, அந்தளவுக்கு அந்த கலர் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு. மெயினாக வந்து சந்துரு இந்த பச்சை கலர்லேயே கை வைக்க இருந்தார். நான் வந்து முடியவே முடியாது, எனக்கு பச்சை கலர் வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். எல்லா கலரும் நல்லா இருக்குல்ல, எந்த கலரும் வந்து ஒமிட் பண்ண முடியாது. அங்கே அப்புறம் பிளாக் கலர் இருந்துச்சு, அப்புறம் இந்த சோஃபா கலர்லாம் கிரே கலர்லாம் இருந்துச்சு. சந்துருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கலர். பட் வந்து இப்போ சோஃபாவே கிரே கலர் தான் இருக்குது, குஷனும் கிரே கலரில் வாங்கி வச்சுப்பியாப்பா நீ. எப்போ பார்த்தாலும் அந்த மேட்சிங் மேட்சிங்காகவே எல்லாமே தேடுவார். எனக்கு வந்து சம்திங், எல்லாமே எங்கள் வீட்டில் மேட்சிங்காக தான் இருக்கும், பட் சம்திங் ஏதாவது ஒன்று வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன். அதனால தான் வந்து நான் குஷனை மட்டும் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அவர் கிரே கலர் எடுத்தார், ஏ ஒன்று மட்டும் வாங்கி தாடி, ஒன்று மட்டும் வாங்கி தாடி சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருந்தார். நான் முடியவே முடியாது, இந்த அஞ்சு கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் அஞ்சு குஷன் வந்து தேவையில்லை, நாளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஏதோ ஒரு மூலையில் தோணுது. பட் இன்னொரு மூலையில் வந்து இல்லை, அஞ்சு கலருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. சரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப நாளாக தேன்ன ஒரு வேட்டை வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ நான் கூட ரெண்டு பிளாக்ல கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எனக்கு சோஃபா குஷன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வேணும், கலர்ஃபுல்லாக கலர் கலராக வந்து டார்க் கலர் கலர் கலராக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுவே வந்து இது வந்து வெல்வெட் கலர்ன்றதால ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த ரிச்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த கலர் கலரில் உள்ளது. அதுவே வேறு ஏதாவது அந்த மாதிரி கிளாத்லாம் இருந்துச்சுன்னா என்ன தான் டார்க் கலராக இருந்தாலும் அந்த ரிச்னஸ் தராது. ஸோ அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் நிறைய பேண்ட் எடுத்திருக்கேன். என்னடா அது வந்ததுலேருந்தே ஒரே என்னென்னமோ இது வாங்கினேன் அது வாங்கினேன் அது வாங்கினேன்னு காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட பேண்ட் வந்து இருக்குது, பட் வந்து சில பேண்ட் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, சில பேண்ட் வந்து ஒரு மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரக்சரே சரியில்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து பேண்ட் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இடுப்புக்கிட்ட லூஸாக இருக்கும், இல்லைனா வந்து கீழே பாட்டமில் லூஸாக இருக்கும். பாட்டமில் லூஸாக இருந்தால் நம்ம பிடிச்சிக்கலாம், பட் இடுப்புக்கிட்ட லூஸாக இருந்தால் அந்தளவுக்கு சரியாக வராதில்ல. ஸோ அந்த மாதிரி ஃபிட்டிங் வந்து சரியில்லாத மாதிரி இருக்குது, நம்ம இருக்கிற சைஸுக்கு ஃபிட்டிங் வேறு சரி இருக்காது, அது வேறு விஷயம். ஸோ இது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெகின்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து கேமார்ட்டில் வாங்கினேன், கேமார்ட்டுன்னு ஒரு ஷாப் இருக்குது, அந்த ஷாப்பில் வாங்கினது இதெல்லாம். ஸோ இது கலர் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக தான் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஜெகின், இதுவும் ஹைரைஸ் ஜெகிங் இதெல்லாமே. அப்புறம் எனக்கு பிடிச்ச க்ரீன் கலர் இங்கே பாருங்க,
இது வந்து க்ரீன், டார்க் க்ரீன் ஜெகின். அப்புறமா இது பிளாக் கலர் ஜெகின், இங்கே பாருங்கள். இது வந்து ஹை ரைஸ். ஹை ரைஸ்னால் இடுப்புக்கு மேலே வந்து பெல்லியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி ஜெகின் இதெல்லாமே. ஸோ ரெண்டு வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சி பேண்ட் தான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. இதுக்கு வந்து ஜெகின் டேபிளா, இது எதுவோ இதுவோ ஜெகின் தான். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு, அது வந்து ஹெவி மெட்டீரியல், இது வந்து அந்தளவுக்கு ஹெவி மெட்டீரியல் கிடையாது. ஆல்ரெடி இது நான் போட்டிருக்கேன்ல அதே தான், இதுவும் அதே மாதிரி மெட்டீரியல் தான். இதுவும் கொஞ்சம் வந்து ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பேண்ட்டு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஸ்டெச்சியாக, ரொம்ப ஸ்டெச்சியாக, நல்லா ஒரு ஃபினிஷ் லுக் கொடுக்கும் இது போட்டால். இது ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து லைட் கலர், இது ரொம்ப லைட் ப்ளூ. ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறது வந்து க்ரீன் கலர், லைட் க்ரீன். இது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி எங்கிட்ட இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. 2 க்ரீனு, ஒன்று டார்க் க்ரீன், இது நான் போட்டிருக்கிறது லைட் க்ரீனு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூவில் வந்து டார்க் ப்ளூ இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு லைட் ப்ளூ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பிளாக்காக, இன்னொன்று என்னமோ கலர் இருக்குது, பட் அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அது ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பிளாக் கலர், அதே மாதிரி இதே மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து பிளாக் கலர். இந்த பிளாக் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது 3/4. இது சைஸ் வேற பெருசு. இது வந்து 14 சைஸு, ஆக்சுவலி இது வந்து 12 சைஸு. இங்கே வந்து சைஸ் கொஞ்சம் வேரி ஆகும்னு நினச்சிக்கோங்களேன். இந்தியாவோட இங்கே சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஸோ எனக்கு வந்து 12 சைஸு. 12னா மீன்ஸ் லார்ஜ் வருமா? 12னா லார்ஜுன்னு நினைக்கிறேன். 12னா லார்ஜா மீடியமா எனக்கு தெரியல. நான்லாம் மீடியம் சைஸ்லாம் கிடையாது, லார்ஜ் சைஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும், அதனால் வந்து எந்த சைஸ் இருந்தாலும் நல்லா ஃபிட் ஆகிடும். இந்த 14 சைஸ் கூட நல்லா ஃபிட் ஆகும். எப்போ பார்த்தாலும் இந்த பிளாக் கலர் வந்து அங்கே இருக்கவே இருக்காது. ரொம்ப வந்து இங்கே பிளாக்கு ஒயிட்டுக்கு ரொம்ப க்ரேஸ் அதிகம் ஆஸ்திரேலியாவில் பொறுத்த வரைக்கும். எது போட்டாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஷூ போட்டாலும் ஒயிட்டாக தான் போடுவாங்க, இல்லை பிளாக்காக தான் போடுவாங்க. எதுவுமே வந்து கலர்ஃபுல்லாகவே தெரியாது. நான் டார்கெட்டு பிக் டபிள்யூலலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எதுவுமே வந்து கலர்ஃபுல்லாகவே இருக்காது. நம்ம டி நகர்லலாம் போனால் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கிறது. இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து ரொம்ப வந்து வார்ம் கலர் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஒன்று பிளாக் கலர் டிஷர்ட் போடுவாங்க, இல்லை ஒயிட் கலர் டிஷர்ட் போடுவாங்க. பிளாக்கை விட ஒயிட் கலர் அதிகமாக போடுவாங்க. இங்கே வந்து புதுசில் எங்களுக்கு வந்து என்னடா அது, இப்போது எல்லாருமே வந்து ஒயிட்டாக போட்டு போகிறாங்க, இல்லைன்னா பிளாக்காக போட்டுட்டு போகிறாங்க. நம்மலாம் வந்து கலர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து சில பேர் அந்த மாதிரி போடுறவங்களாம் இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ரொம்ப அதிகம்ன்றதால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க போட்டுட்ருப்பாங்க ட்ரெஸ் எல்லாமே. இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி இந்த ஊருக்கு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் 1, 2, 3, 4, 5, 6, நான் 7 நினைச்சேன். அப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்ஷிக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஆர்ஷிக்கும் ஆர்ஷியோட அண்ணன் கவின் ரெண்டு பேருக்கும் நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அது என்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். பெரிய பெரிய கிஃப்டா இருக்குல்ல. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆர்ஷியோட அண்ணனுக்கு, இது வந்து என்னது, இது என்னது, ஒரு துப்பாக்கி மாதிரி. ஸோ ஓகேவா, இதில் புல்லட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய துப்பாக்கி மாதிரி இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன விளையாண்டது கிடையாது. ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே எடுத்துட்டோம். அப்புறம் வந்து இதை வந்து ஆர்ஷியான கவினுக்காக. ஸோ இது வந்து ஆர்ஷிக்காக. இங்கே பாருங்கள், தெரியுதா? இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்கூட்டர், ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. பசங்க வந்து இதில் நின்று அப்படியே வந்து ஒரு காலை ஊனி ஊனி வந்து போவாங்க, அதுதான் இது ஸ்கூட்டர். ஆரிஷிக்காக வந்து ஒரு குட்டி ஸ்கூட்டர் இது. ஸோ இந்த ரெண்டுமே நாங்கள் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரிஷி அவங்க அம்மா எனக்கு வந்து என் பர்த்டே அப்போ வந்து ஒன்று கிஃப்ட் பண்ணாங்க, ஒரு கிளச்சு கம் ஹேண்ட்பேக்கு அந்த மாதிரி ஒன்று வந்து கிஃப்ட் பண்ணாங்க. நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், இதுதான். ஸோ இந்த ஹேண்ட்பேக் தான் அவங்க கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கிளச்சு கம் ஹேண்ட்பேக். இது இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இதில் வந்து அந்த இந்த செயின் மாதிரி இருக்குது. இது வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ இது வந்து நல்லா ஒரு பார்ட்டி வேற அதுக்கெலாம் வந்து நல்லா மாட்டிக்கிட்டு ஜாலியாக கிச்சு கிச்சுக்கு போகலாம். நல்லா இருக்குல்ல? எனக்கு கலரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ் கோல்டு கலரில்
அதுக்கப்புறம் இந்த செயினும் அதே மாதிரி ரோஸ் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. என்னோட பர்த்டே அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவங்க வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த சாட்டர்டே சண்டே தான் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ சாட்டர்டேவா சண்டேவான்னு தெரில, ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அப்போவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடியே. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கு மேலே எனக்கு வந்து விலாக் எடுக்கிறதுக்கு தெம்பே இல்லை. இப்போ கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணால் தான் ஈவினிங் அங்கே போயிட்டு நான் ஷூட் பண்ண முடியும். இப்போவே பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகப்போகுது. இப்போ நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி இன்றைக்கே போடணும். ஸோ இன்றைக்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். ஆருஷி வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து வீடியோ எடுக்கணும். சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு எடுக்கிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தெரியும் பாய்.